நாளையிலிருந்து தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரிலே ரீஜினல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய பிராந்திய பொருளாதார ஒப்பந்தங்களுக்கான ஒரு மாநாடு நடக்க இருக்கிறது. இந்த மாநாடு இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளை இணைத்து இந்த நாடுகளுக்கிடையே வணிகங்களை கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தமாக உருவாகியிருக்கிறது. இப்போ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்கனால் எந்தவித வரி கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யலாம் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தினோட முக்கிய விதி. அந்த அடிப்படையில் பால் பொருட்களை எந்த விதமான வரிகளும் இல்லாமல் நீங்கள் இறக்குமதி செய்ய முடியும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆவின் போன்ற கூட்டுறவு பண்ணையிலிருந்து பல்வேறு பால் உற்பத்தி கூட்டுறவுகள் என்பது அழிந்து போகும். இரண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய மிளகு போன்ற இந்த பொருட்கள் இங்கே வியட்நாம் போன்ற நாடுகளிலிருந்து கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்படும் என்றால் அதுவும் இந்த சந்தையில் அழிந்து போகும், விவசாயிகள் அழிந்து போவார்கள். தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து கொண்டு வரக்கூடிய அரிசி என்பது மிக குறைந்த விலையில் வரும். ஆகவே காவிரி டெல்டாவினுடைய அல்லது தமிழ்நாட்டினுடைய நெல் உற்பத்தி என்பது முற்றிலுமாக பின்னடைவை சந்திக்கும், அல்லது இன்னும் சொல்ல போனால் இன்னும் விவசாயிகள் நெருக்கடிக்கு உள்ளாவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நான்காவதாக, கொங்கு மண்டலத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஜவுளி தொழில் என்பது வியட்நாம், சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய ஜவுளிகளின் மூலமாக வரியற்ற தங்கு தடையற்ற ஜவுளி இறக்குமதி மூலமாக இந்த தொழிலும் முற்றிலுமாக நாசமாகிவிடும் என்பதை எச்சரிக்கை விரும்புகிறோம். அடுத்தபடியாக மிக முக்கியமானது, இதுவரை சீனாவிலிருந்து வரியோடு தான் எல்லாம் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இந்தியாவிற்கும் சீனாவுக்குமான ஏற்றுமதி இறக்குமதிக்கான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏற்றுமதி இறக்குமதிக்கான வித்தியாசம் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம ஏற்றுமதி குறைவாக பண்ணுறோம், இறக்குமதி அதிகமாக பண்ணுறோம். அதனால் கிட்டத்தட்ட 50 பில்லியன் டாலர் அதிகமாக வந்து நம்ம சைனாவுக்கு கொடுத்து பொருட்களை வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். இந்த சமநிலை இல்லாமல் இருக்குது. இப்போ இதுவே வந்து வரி கட்டுப்பாடு வச்சு, இறக்குமதிக்கு பண்ணக்கூடிய கஸ்டம்ஸ் வரி வச்சே இவ்வளோ தூரம் நம்ம வந்து பணத்தை இழக்கக்கூடிய, வருமானத்தை இழக்கக்கூடிய நிலை இருக்குது. இப்போ இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி என்று சொல்லக்கூடிய இந்த வரிகளை முற்றிலுமாக இந்த ஒப்பந்தத்தில் நீக்கிட்டிங்கன்னால் சீனாவிலிருந்து எந்த வரி தடையும் இல்லாமல் மொத்தமாக வந்து கொட்டுவாங்க. அப்படி கொட்டப்பட்டதுன்னா தமிழ்நாட்டினுடைய சிறு தொழில் என்பது முற்றிலுமாக நாசமாகிவிடும். பட்டாசிலிருந்து சிறு விகிதமாக உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸ் அல்லது மெஷின் ப்ராடக்ட்ஸ், மெஷின் டூல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலைகள் முற்றிலுமாக நசிந்து போகும். இங்கே சிறு சிறு பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழில் நசுங்கி போகும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அதற்கான உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நசுங்கி போகும். இதெல்லாம் வந்து நீங்கள் சீனாவிலிருந்து அல்லது வியட்நாமிலிருந்து அல்லது தென்கொரியாவிலிருந்து தடையில்லாமல் இறக்குமதி செய்வாங்க. அந்த மாதிரி இறக்குமதி செய்தால் தமிழ்நாட்டினுடைய மொத்த பொருளாதாரமும் நாசமாகிவிடும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம். இது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, இந்தியாவின் பொருளாதாரத்தை நாசமாக்கிவிடும். ஏற்கனவே இந்திய அளவில் பால் பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய அமுல் நிறுவனம் இது குறித்து எச்சரிக்கை கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறித்து பேசியிருக்கிறாங்க. ஏன்னா கர்நாடகாவுடைய பால் பொருள் உற்பத்தி பாதிக்கப்படும்னு கர்நாடக காங்கிரஸ் கூட இது குறித்து பேசியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதுவரை இந்த அதிகாரத்தில் இருந்த மத்திய கட்சிகள் பேசவில்லை. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி ஆகியவை இது குறித்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் தரந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஒப்பந்தத்தில் இன்னும் வேற என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் ரெண்டு நாடுகளுக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த ரெண்டு நாடுகள் வழக்கு போட்டு தீர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கார்பரேட் நிறுவனம் ஒரு நாட்டின் மீது வழக்கு தொடுக்க முடியும். அப்போ இந்தியாவின் மீது எந்த கார்பரேட் நிறுவனம் வேணால் வழக்கு போட முடியும். அப்படிப்பட்ட நிலையை கொண்டு வர சூழல் இந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. ஏற்கனவே தனி கார்பரேட் கம்பெனிகள் கிட்டத்தட்ட 14 பில்லியன் டாலருக்கு வந்து இந்தியா மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஒப்பந்தம் இல்லைங்கிற வழக்கு நடத்த முடியாமல் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த வழக்கும் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக, தொழிலாளர்களை நீங்கள் வந்து நாடுகளில் வேலை செய்ய அனுமதிக்கணும், அவங்களுக்கு தங்குதடை இல்லாமல் வருவதற்கு அனுமதிக்கணுங்கிற பொருட்கள்லாம் அந்த சரத்துக்கள்லாம் விவாதத்தில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஏற்கனவே வட இந்தியாவிலிருந்து வந்து குவியக்கூடிய தொழிலாளர்களால் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோய் கொண்டிருக்கிற நேரத்தில் பிற நாடுகளிலிருந்தும் இது போன்ற நிலை நடந்ததுனால் இங்கே பொறியியல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய வல்லுநர்களாக இருக்கக்கூடிய பலரினுடைய வேலை வாய்ப்பு என்பது முற்றிலும் அழிஞ்சு போயிடும். இந்த தினத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புவது, இது மிக மிக மோசமான ஒப்பந்தம்.
இந்த ஒப்பந்தம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை முற்றிலுமாக நிர்மூலமாக்கிவிடும். இந்த ஒப்பந்தத்தை நாளைக்கு பேங்காக் போகக்கூடிய மோடி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடாது என்று தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த ஆர்சிஇபி என்று சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை வருகின்ற 4ஆம் தேதிக்குள் நவம்பர் 4ஆம் தேதிக்குள் முடிவு செய்து இந்திய அரசு இதில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதான முடிவுகளை அரசு வெளியிட்டிருப்பதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அவசரமாக கூட்டியிருக்கின்றோம். இந்த நாடுகளில் அதாவது தென்கொரியா, ஆசியன் என்று சொல்லக்கூடிய கிழக்காசிய நாடுகள், இதுகளோடெல்லாம் வந்து இந்தியாவிற்கு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கன்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாகவே நம்ம மொத்தமாக இழக்கிற பணம் வந்து கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலருக்கு அதிகமானது, அதாவது 7 லட்சம் கோடிக்கு அதிகமானது. இது 7 லட்சம் கோடிக்கும் அதிகமான இழப்பை இன்னும் வரக்கூடிய ஒப்பந்தத்தில் மேலே இழக்க போகிறோம். அதனால் இந்தியாவின் பொருளாதாரம் நாசமாக போகிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம், கவலைக்குரிய விஷயம். தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடிய பல்வேறு ஒப்பந்தங்கள், இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொல்லக்கூடிய ஒப்பந்தங்கள், இது முழுவதுமே தனியார் நிறுவனங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாளைக்கு அவங்க எந்த விதையை வேணால் கொடுப்பாங்க, அந்த விதை வந்து நீங்கள் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதையாக கூட இருக்கலாம், மரபணு மாற்றப்பட்ட விதையாக கூட இருக்கலாம். அப்படி இங்கே நாட்டினுடைய சட்டங்களுக்கு எதிரான ஒரு சூழலியலுக்கு எதிரான ஒரு விவசாயமோ அல்லது உழவு முறையோ இங்கே நடைமுறைப்படுத்தப்படுவது ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். நேற்றைக்கு உலக வர்த்தக கழகத்தில் WTOல ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. என்னென்னா, இந்திய அரசு இங்கே ஜவுளி தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய மானியம் என்பது தவறானது, ஆகவே ஜவுளி உற்பத்திக்கான மானியத்திலிருந்து இந்தியா வெளியேற வேண்டும், கொடுப்பதை நிறுத்தணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது உலக வர்த்தக கழகத்தில் WTOல. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இது வந்ததுன்னா இங்கே திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடரி அல்லது மானியம் என்பது நிறுத்தப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இது வரைக்கும் இது தமிழ்நாடு இந்திய அரசு இது குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடலை. இது நேற்றைக்கு ஜெனீவாவில் உலக வர்த்தக கழகத்தினுடைய டிஸ்பியூட்டுக்கான, அதாவது இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் குறித்தான பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய ஆயத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. ரேஷன் கடைகளை மூடப்போவது, கொள்முதல் நிறுத்துவது போன்ற பல்வேறு நிலைப்பாடுகளை அரசு எடுத்திருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வருடத்திற்கு முன்பாக நாங்கள் பேசுகிறோம். அது விவாத பொருளாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. இது 4 வருடமாக முன்பாக நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கோம் சம்பந்தமாக. அதே போல் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கே முன்னறிவிப்பு செய்கிறோம். ஆகவே இது வந்து மோசமான நிலையை அடைந்ததற்கு பிறகு ஒரு விவாதம் வரக்கூடாது, அதற்கு முன்பே விவாதம் வர வேண்டும் என்று நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கின்றோம். ஊடகங்கள் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று, இந்த மிக முக்கியமான நெருக்கடியான பிரச்சனை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வந்து தாழ்மையுடன் வேண்டுகோளை முன்வைக்கிறோம் நாங்கள்.